हलो फ्रेंड्स वेलकम टू महिल फुट्स नम्मளோட சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு திடீர்னு நரம்பு சுண்டி இழுக்கும் கை கால் மரத்து போகும் இந்த மாதிரி எப்போதாவது எல்லாருக்குமே ஏற்படுறது சகஜம்தான் ஆனா அடிக்கடி ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆனா அடிக்கடி ஒரு சிலருக்கு ஏற்படுறது ஆபத்து இல்ல அப்படினு நம்ம சொல்லிட முடியாது உடல் ஆரோக்கியத்துல இருக்கிற சீரற்ற நிலைக்கு இந்த பாதிப்புகள் முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை அலட்சியப்படுத்த கூடாது வீட்டுல இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வச்சு இந்த பாதிப்புகளை சுலபமா சரி செய்து விட முடியும் அது எப்படி அப்படின்றத இன்னைக்கான பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில நேரத்துல உங்களை சுத்தி குளிர்ச்சியான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் சுண்டி இழுக்கிறது போல இருக்கும் பாதத்துல இருக்கக்கூடிய நடு நரம்புகள் கூட பலமா இழுக்கிறது மாதிரி இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட உடல் மிகவும் பலவீனமா இருக்கிறதா அர்த்தம் உடல் பலம் மிக்கவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெறாது உடல்ல ரத்தத்தோட அளவு குறைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் இரத்த சோகை இருப்பவர்கள் நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவு வகைகளை கட்டாயம் சாப்பிடணும் இதை நான் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பல உடல் உபாதைகளும் எளிதா நமக்கு தொற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உலர் கருந்திராட்சை ரத்த விருத்திக்கு மிகவும் சிறந்த பொருளா இருக்கு இத நைட் நேரத்துல தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணீரோட சேர்த்து அப்படியே வெறும் வயிற்றுல சாப்பிடணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா ஒரே மாசத்துல உங்களோட ஹீமோக்ளோபின் அளவு சரியான நிலைக்கு வந்துடும் கை கால்கள்ல நரம்பு சுண்டி இழுக்கிற பிரச்சனை ரொம்ப மோசமான வலி உணர்வை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அதிக உயரத்துல இருக்கும் பொருட்களை பாதங்களை தூக்கி எடுக்கும் போது பாத நரம்புகள் அப்படியே இழுத்துக்கும் வலி தாங்க முடியாம கதறுவாங்க இது மாதிரி நரம்பு சுண்டி இழுக்கிற பிரச்சனையை சரி செய்ய வேப்ப எண்ணெய ஒரு ஸ்பூன் எடுத்து அதுல 4 கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க அப்படியே நைட்டு முழுசும் அதை நல்லா ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில அதை லேசா சூடாக்கி சூடு பொறுக்க கை கால்களில் நல்லா மசாஜ் செஞ்சிடணும் மசாஜ் செய்யும்போது ரொம்ப அழுத்தி மசாஜ் செய்யக்கூடாது அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நரம்புகள் பிசகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு லேசாக தேய்ச்சி விட்டாலே போதும் அந்த எண்ணெய் உடம்புல ஊறி இந்த பாதிப்புகளை சரி செஞ்சிடும் அதே போல கை கால்கள் மரத்து போதல் அப்படின்றதும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை குறிக்கும் இந்த பிரச்சனையை சரி செய்ய தினமும் ஒரு டம்ளர் அளவுக்கு இதை குடிச்சு பாருங்க 300 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி துண்டுகளை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க வச்சு 300 ml தண்ணி 200 ml சுண்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க நல்லா ஆறியதும் இதை அப்படியே குடிச்சிருங்க காலையில மாலையில ரெண்டு வேளையும் இந்த மாதிரி செய்யுங்க வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கை கால் மரத்து போதல் பிரச்சனை நரம்பு சுண்டி இழுத்தல் பிரச்சனை இரத்த சோகை போன்றவைகள் நீங்கி உடல் புத்துணர்வு பெறும் அடிக்கடி இந்த பிரச்சனை வருவாங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் விரைவா நீங்கிடும் இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி